हाय फ्रेंड्स वेलकम टू लिंगाज इन एसवी चैनल இன்னைக்கு நம்ம லிங்காஸ் எஸ்வே சேனல்ல மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள பார்த்தலாம் இது வந்து 2 கப் கடலை மாவு நான் எடுத்துக்கேன் அதே மாதிரி 2 கப் சக்கரை இது வந்து 2 கப் நெய் 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு கடலை மாவை நல்லா வறுத்துக்கோங்க கடலமாவ சலிச்சு நெய்ல ஆட் பண்ணிக்கோங்க 2 கப் நெய்ல 2 கப் கடலமாவ சலிச்சு நல்லா கலக்கிக்கோங்க மைசூர் பாக் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு உயரமான ஒரு ப்ளேட்ல வந்து நெய் 1 டீஸ்பூன் நெய்ய விட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு பான்ல 1 கப் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வெச்சுக்கோங்க அண்ட்ல 2 கப் சக்கரைய போட்டுட்டு அப்புறமா சக்கரை மூழ்கற அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கோங்க கொஞ்சமா இது வந்து sugar syrup சொல் ஒரு கம்பி பதம் வந்து இதுக்கு முக்கியமானது கம்பி பதம்தான் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ நம்ம வச்சு நல்லா மிக்சரை இப்ப கலந்துக்கலாம் நம்ம சிம்ல வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம சிம்லயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் சூடான ஒரு கரண்டியில எண்ணெய் எடுத்து ஊத்திக்கலாம் இப்போ இன்னொரு கரண்டி எண்ணெய் எடுத்து ஊத்திக்கலாம் இப்போ நல்லா கலரிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை சேர்த்து கலக்கிக்கலாம் இப்போ இன்னொரு கரண்டி எண்ணெய் எடுத்து ஊத்திக்கலாம் கரெக்டான பதமா இருக்கு எடுத்து தட்டல போட்டுறலாம் சொல்லிடு சொல்லு இப்ப பாருங்க ஒட்டாம வந்திருக்கு இப்ப பாருங்க ஒட்டாம வந்திருக்கு இதுதான் கரெக்ட்டான பதம் இப்ப நம்ம கட தட்டல எடுத்து கொட்டிடலாம் தள்ளி போ ரொம்ப அழுத்த கூடாது லைட்டா டாப் பண்ணா போதும் ரொம்ப டாப் பண்ண கூடாது சொல்லிரு வீடியோ தான் எடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கறேன் நான் சரியா பனாரி அமைதியா இருக்கணும் இரு இப்போ கொஞ்சம் ஒரு அளவு கட் பண்ணி வச்சிட்டு அப்புறமா 2 மணி நேரம் ஆற விடணும் இது கொஞ்ச நேரம் ஆகும் சொல்லுமா இப்ப நம்ம இத கட் பண்ணி இப்ப நம்ம இத கட் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஆற வெச்சுக்கலாம் ஏய்யோ இப்ப நம்ம இத கட் பண்ணிட்டு ஆற விடலாம் மைசூர் பாக் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இத ஆறின பிறகு ஒரு ப்ளேட்ல வந்து தட்டிக்கலாம் இப்படி கவுத்து போட்டுட்டு நல்லா பின்னாடி வந்து டாப் பண்ணுங்க வா நம்மளோட சூப்பரான மைசூர் பாக் ரெடி இது நீங்களே பாருங்க கடையில கிடைக்கிற மாதிரி அப்படியே டபுள் கலரா வந்திருக்குல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்